To all the photographers, உங்களுக்காகவே இந்த வீடியோ உங்களுக்காகவே சமர்ப்பணம். டேய், எனக்கு கல்யாணம், நீதான் photographer, மறந்தா கொண்டுவேன், ஒழுங்கு மரியாதை எடுத்து குடு. அப்படின உரிமையோட அதட்டி உருட்டி கூட கேட்கலாம் because they are our friends. But ஆனா எனக்கு என்ன டவுட்னா நம்ம friends நம்ம கல்யாணத்துக்கு வராங்க. அப்படினா அப்படி குடும்பத்தோட குடும்பமா என்ஜாய்மெண்ட்டோட என்ஜாய்மெண்ட்டா இருந்தாதானே கரெக்ட். அவங்க அங்க போட்டோகிராஃபரா வந்துட்டாங்கன்னா என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்க ஒரு கேள்விக்குறி. இன்னொரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கு. பாசத்துக்காக கூட்டிங்கன்னா பரவாயில்ல. ஆனா ஹலோ டார்லிங், நீ ஒன்றும் கவலைப்படாத, 1 lakh மிச்சம் தான், நம்ம பையன் தான் ஃபோட்டோகிராஃபி, இட்ஸ் ஃப்ரீ ஒன்லி அப்படின்னு காசை மிச்சம் பண்ணுறதுக்காக கூப்பிடுறது தவறு. உனக்கு என்னப்பா என்ன மாதிரியா, ஒரு மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட்டு ஒரு வெட்டிங் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நான் கிளிக் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த கேள்வி வந்து ரொம்ப தவறான கேள்வி. ஏன்னா அப்படி வாங்கி வச்ச லென்ஸு கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் எடுத்து இந்த ட்ரைபாட்லாம் எடுத்துட்டு பேக் பேக்கை மாடி நாங்கள் போய் நின்னா நமக்கு முன்னாடியே எங்கே கல்யாணமாக இருந்தாலும் சரி, கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருந்தாலும் சரி, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனு டேப்லெட்டு இன்னும் இன்ன பிற கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டு போய் முன்னாடி ஸ்டேஜில் நின்ற வேண்டியது. அப்புறம் எப்படி தான் தெரியும் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு பாவம் இல்லையா? என்னென்ன லென்ஸ் சொன்னீங்க ஜீவா, 85mm, 105mm, 150mm இப்படின்னு, அது 85 வேறு ரொம்ப கஷ்டம் போடுறது. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க தயாராக வந்து நிற்கும்போது கோயிலில் வந்து பூசாரி அபிஷேகம் பண்ணும்போது சாமியை மறைச்சா எவ்வளோ கோவம் வருமோ, இந்த சேம் கோவம் ஒன்லி கெஸ்ட்டை மறைக்கும் போது, கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிளையை மறைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வருது. அவுட்புட் சரியாக வரலாம், நம்ம அவங்கள தானே கேள்வி கேட்போம், பாவம் இல்லையா? ரகுவரன் வந்து முதல்வன் படத்தில் சொல்வார்ல, ஒரு நாள் சிஎம்மாக இருந்து பார் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை இந்த காலத்தில் ஆல் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆர் ஃபேஸிங். அதனால் ஹே, சும்மா ஜாலியான வேலை தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா டேக் பேக் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, எடிட் பண்ணு கேட்கலாம், எடிட் பண்ணித்தா எடிட் பண்ணு, அது தப்பு. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணும், எங்கே எடிட் பண்ணும், எந்த கலர் எங்கே வைக்கணும் அப்படின்றது எல்லாமே. நம்ம வந்து ஐஃபோன்லேயோ ஆண்ட்ராய்ட்லையோ ஒரு 4-5 ஆப்பை பார்த்துட்டு, அது என்னது பிரிஸ்மா இந்த மாதிரி 4-5 ஆப்பை பார்த்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவங்க கூட தொடர்பு ரொம்ப தப்பு, சரிங்களா? பிகாஸ் தேர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தே நோ வாட் டு டூ. அது என்னது பிரகாஷ் ராஜ் வந்து கில்லி படத்தை சொல்லுவார்ல, பவுடர் போடு பவுடர் போடுன்னு, தப்பு. எந்த ஃபோட்டோவுக்கு எவ்வளோ எடிட் பண்ணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்படியே எடிட் பண்ணிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா முகத்தையுமே வந்து நம்ம இந்த அனிமேஷன் படத்தில் ஒரு பொம்மை மாதிரி ஆக்குனா தான் நல்லதா அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம், அது தவறு. அவங்கள்ட்ட விட்டுருவோம், எடிட் பண்ணுறாங்க பண்ண நமக்கு என்ன. டிபியாக யூஸ் பண்ணும், என் பிளாகில் கூட யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாட்டர் மார்க் லோகோலாம் ரிமூவ் பண்ணி தந்தீங்கன்னா தவறான கேள்வி இல்லையா? கேட்கும் போதே நமக்கு கூசும் இந்த இடத்துல, தெரியுதுல தப்புன்னு கேட்கக்கூடாது. பிகாஸ் அவங்க என்ன தான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நம்ம வந்து ஈ அப்படின்னு சிரிச்சிருவோம், நம்ம யாருன்றது உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஆனால் யார் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு எப்போ தான் தெரியுது, தப்பு, சரிங்களா? ஸோ கிராப்பிங் த லோகோ ஆர் வாட்டர் மார்க் ஆஃப் அ ஃபோட்டோகிராஃபர் இஸ் அ க்ரைம். எங்கள் ஃபோட்டோகிராஃபி என்ன செம இன்ட்ரெஸ்ட்டுங்க, அப்படியா என்ன பண்ணிருக்கீங்க, பல ஃபோட்டோகிராஃபி பேஜ்லாம் லைக் பண்ணியிருக்கேன், நிறைய குரூப்லாம் இருக்கேன் அப்படிங்களா? அப்புறம் அவ்வளோதாங்க, நிறைய போஸ்ட்லாம் லைக் பண்ணுவேன் நான், இது எப்படி தான் இருக்குது, இந்த வடிவில் வந்து 400 ரவுடி தான் சொல்லுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நானும் ஃபோட்டோகிராஃபர் தான் பல பேர் வந்து ஊரில் சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலைமையாக இப்போ உருவாயிடுச்சு. என்கிட்ட சொல்லலாம், ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அது கேட்டால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்க்கு நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஆல் த ஃபோட்டோகிராஃபர்ஸ், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்கள் இந்த வீடியோ. ஸோ இந்த மைண்ட் வாய்ஸ் வந்து எங்கே இது வந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்ட்டு தான் வந்துச்சு. இட் இஸ் அவர் ஓன் ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஜீவா, வாங்க. திஸ் இஸ் ஜீவா, இவரோட மைண்ட் வாய்ஸ் தான் இந்த வீடியோவே. ஏன்னா இவருக்கு வந்து பல கஷ்டங்கள் தெரியும், பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு, கொடுத்துருக்கோம் பல கஷ்டங்களை. எஸ், நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸை வந்து நம்ம தினந்தனம் திட்டி தீர்த்திருக்கோம், அப்படி புழிஞ்சு எடுத்திருக்கோம், தலைகீழ் நிற்கிற ஃபோட்டோ எடு, உருண்டு ஃபோட்டோ எடு, புரண்டு ஃபோட்டோ எடு, அங்கே பார்த்தேன் இப்படி ஃபோட்டோ எடு, இங்கே பார்த்தேன் அப்படி ஃபோட்டோ எடுன்னு போயிட்டே இருப்போம். என்னதான் இருந்தாலும் இவர் ரொம்ப நல்லவன், ஒரு மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல் த ஃபோட்டோகிராஃபர்ஸ். நீங்கள் வந்து பெரிய சூப்பரான வேலை பண்ணிட்டுருக்கீங்க. இந்த டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் வந்த பிறகும் நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் இருக்கீங்கன்னா நீங்களே வந்து மாறுதட்டிக்கலாம், சூப்பருங்க. நீங்கள் வீடியோ முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சு. பிளாக் ஷர்ட், ஒயிட் பேக்ரவுண்ட், ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமே, எடுக்கலாமே. பார்த்தீங்களா, பிளாக்கு ஒயிட்னு கான்ட்ராஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் மனசுலேயே வச்சுட்டு வந்தாலும் இந்த பிஞ்சு குழந்தை எங்களுக்காக இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து தான் போகுது. தேங்க்யூ ஜீவா, அண்ட் தேங்க்யூ ஆல் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவுட் தேர்.